நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. Exuberant performance, boys. 3 cheers to you all. Next is an English skit. We have to lead the technology and don't let the technology lead us. We can't ignore using internet in our daily life and in education, but we could choose appropriate use of internet to get the most benefit out of it. The students of high school are here to present the evil effect caused by social media. தகவல் தொழில்நுட்பத்தால் நாம் வாழும் பரந்த உலகம் சுருங்கிக் கொண்டே வருகிறது. ஆம், நவீனமயமாதலால் உலகமே உள்ளங்கையில் அடங்கிவிட்டது. இதற்கு பெருந்துணையாக இருப்பது ஊடகம் மற்றும் இணையதளம். அதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் வெற்றி அமைந்துள்ளது. இன்றைய தலைமுறையினர் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துகின்றனரா? தவறாக பயன்படுத்துவதால் எண்ணற்ற மன உளைச்சல் இங்கு நம்மில் பலருக்கு. இந்த விழிப்புணர்வை பெற்றோர்களாகிய உங்களுக்கு தர இருக்கிறார்கள் எம் பள்ளி மாணவ மாணவியர். கவனமுடன் செவிமடுப்போம். மீடியா டுடே ஹேஸ் அ ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் டீனேஜர்ஸ். டெலிவிஷன், கம்ப்யூட்டர்ஸ், வீடியோ கேம்ஸ், சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் ஹியூஜ்லி இம்பேக்ட்ஸ் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ டீன்ஸ் லைஃப். பட் ஆல் இஸ் நாட் பேட் வித் த மீடியா. இஃப் யூஸ் ரைட், media can change lives for good. Before you decide to pull the plug, check out how the media influences teenagers both in positive and in negative way. Have you read the book of King Midas? Yes, of course. But why did you ask me so? Well, what do you understand from it? Too much of anything is bad. Exactly. The present generation lives in an age of abundance. There is so much to enjoy and experience that they fail to know what is good and what is bad. What do you think? Yes, I agree. But why did he say that here? We are going to show our audience a thought-provoking play. Watch and contemplate the message. Oh!
Well, guys, you sign it on time. I appreciate it. Your humble servant, Master. Today, I invite you to this chapter to give you a visual treat that you will never forget. We are allies, Master. Supreme Master of the Virtual World. Supreme Commander of the Google. Mark these words, my friends. One day, the world will dance to my tunes. But now, let us sign out to find our victim. We obey your command, Master. That's great. This year too, you must bring laurels to our school. Of course, sir. If God permits. But I'm not sure. You know, sir, chatting and just wasting our time. That's bad. You should not spend too much time on the net. Sure, sir. I will not waste my time. I am not wasting my time, my dear mom. I'm opening windows to the world. Windows to the world? My foot! Don't nag her. She'll manage. She's my daughter. That's my dad. Oh, my online buddies. They must be waiting for me. Bye, everybody. Chatting. One day it will be your undoing, my girl. Just one more set, Mom. It's almost over. The girl looks at the screen of the laptop. She sees a post and a message about her that is not true. This makes her very worried, and she cries out helplessly. Don't swear by the name of God, my girl. Wherever I am, God can never be. Who are you? Who I am is not important. What's important is that you have become my victim, the latest one. Thank you.
to sleep now. Wait for the mistakes and make my move slowly and slowly, and then I pinch you to death. I seek my peace in your destruction. you brute, you don't know who I am. You don't know me. I'm not just a poor girl. I will put you behind bars. Me? Behind bars? You silly little girl. Wrong move. Your life is over. This is what happens if you play with me. It's your destiny. Doctor, please reach here fast. It's my daughter. What's the problem? Doctor, she is acting very strange. She is not eating or sleeping properly. She sits and stares at the wall as though she's seeing a ghost. Sometimes she screams and acts very violently. Please check her, doctor. Okay. We will take her to the hospital and keep her under observation. One more victim if you degrade and beat me. I won't allow even the mightiest of power to stop me. Yes, I want blood. More young blood. Don't worry, she will be all right. The only problem is... Problem? Yes, she is overexposed to social networking. Bad exposure is the most effective antivirus that can act against the destruction caused to the lives of our beloveds. Next victim might be somewhere amidst you.
After 2 years of intense treatment and psychological counseling, the girl recovers to some extent. It is easy to cure a physical ailment, but very difficult to cure psychological ailment. The girl's friends visit her and inquire about her health. Good day to you. Glad to see you all. Hope to see you soon in school. We are all so happy and relieved to see you in good health. I am very happy to come back to school after a gap of 2 years. I have learned a good lesson. Indeed, I have realized that the overuse of social networking is very dangerous and it could lead to mental torture and loss of peace of mind, good friends, and good relations. So I humbly request you, my dear friends, to never misuse the social network. Yes, we promise never to overuse or misuse the social network. Yes, children, the social media is very useful to us for many purposes. Make use of it correctly. When it is overused or misused, it causes a lot of unwanted problems. So, use the media with care under the guidance of elders. Yes, sir. We all promise that we will use the social network with care. Nowadays, social networking sites have become an unavoidable factor, especially for youth. Sites like Gmail, Facebook, YouTube, eBay, Google, WhatsApp, Twitter, Google Plus, etc. As its name shows, it creates a network among the people living in different parts of the world. It helps people in transferring messages and data, maintaining good relationship with friends and relatives who are at faraway places, could buy a thing without going to shop, could watch and share videos, etc. These could be done within the home. However, the negatives are that youth are addicted to sites like Facebook. They waste their time in front of such sites only for chatting with someone. Its influence makes many changes in their lifestyle and behavior. They are not concerned about their health or duties. They hesitate even to take food because their time to spend in such sites will be reduced. While new friends are made, they lose their family. There are many victims of cheating through such sites. Photos of girls are misused in a huge amount. It could badly affect them physically and psychologically. Their concentration in their studies and jobs will be lost. Many fake news spreading through media mislead people. Entertainment is good, but spending all the time for that, forgetting one's own duty, makes such sites bad.
The cast of the play is as follows. Vincent as Facebook Ghost, Joshua as Google Ghost, Asif as Messenger Ghost, Chris as WhatsApp Ghost, Moses as Instagram Ghost, Steve as Twitter Ghost, Poorna Padma as Daughter, Darshan as Father, Felicia as Mother, Daryl as Master, Dominic as Doctor, Samantha, Darshana, Sneha, Karis, Rhea as Friends, Narrators, Regila, and myself, Heaven. Well, 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 a lesson to be learnt. Hope you all learned the message given by our students. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.